தடுப்பூசி வீணாவதை தடுப்பதில் சிறப்பாக செயல்படும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கொரோனா சிகிச்சைக்கான மருந்தின் இருப்பு குறித்து மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா ஆய்வு. மாநிலங்களுக்கு கூடுதலாக மருந்து விநியோகிக்க நடவடிக்கை என உறுதி. கொரோனா சிகிச்சைக்கான புதிய மருந்து இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு ரோச்சி நிறுவனத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமல். மளிகை மற்றும் காய்கறி கடைகள் மட்டும் 12 மணி வரை செயல்பட அனுமதி. புறநகர் ரயில்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் காலை 9 மணிக்கு பதவியேற்பு விழா. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க கண்காணிப்பு அதிகாரிகளாக IPS அதிகாரிகள் நியமனம். மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் மு க ஸ்டாலின்.